சிறப்பு கூட்டத்திற்கு ஒழுங்கு செய்துள்ள சமூக விஞ்ஞான கழகத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்மிடம் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய டாக்டர் அசோக் கவாலே அவர்களுடைய அனுபவ பகிர்வு என்பதை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு என்னை கேட்டுக்கொண்டார்கள். சரி, நானும் சரின்னு சொன்னேன். இப்போ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இப்போது நான் என்ன நினச்சேன் கேட்டிங்கன்னா, ஒரு 15-20 நிமிஷத்தில் இந்திய வேளாண் துறை அப்படிங்கிறது வந்து என்னென்ன மாதிரி சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சிறிய ஒரு ஃபோட்டோவிய மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர் அவர் பேசுகிறதை கேட்டோம்னாக்கா அவங்க பேசுகிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி நான் இருக்கிற பேசுகிறது இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் என்னுடைய பேச்சை. சரி, இப்போது கடந்த ஒரு 7-8 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்தியா முழுக்கவே வந்து விவசாயிகள் வந்து பெரும் குரல் எடுத்து தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் பெரும் கோரிக்கைகள் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, எங்களால் கடன் சுமை தாங்க முடியல, அதனால் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விடிவு பிறக்கணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இருக்கு. சரி, அதனுடைய வெளிப்பாடாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பல 100 பல 1000 பல லட்சம் விவசாயிகள் வந்து தற்கொலை முடிவுக்கு போகிற அளவுக்கு அந்த சிக்கல் வந்து விசுரூபமாக எடுத்து நின்றுக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒன்றிய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு முறை இந்த வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும் பொழுதும் அதனுடைய துவக்க உரையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து ஏழைகளுக்கான பட்ஜெட்னு சொல்கிறதோ அல்லது விவசாயிகளுக்கான பட்ஜெட்னு சொல்கிறதோ அல்லது வந்து இது வந்து கிராமப்புறத்துக்கான பட்ஜெட்னு சொல்கிறதுலையோ எந்த தயக்கமும் அவங்க காட்டுறதே இல்லை, தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது நடைமுறையில் அப்படின்னு பார்த்தோம்னா, நடைமுறையில் பார்க்கும்பொழுது விவசாயிகள் வந்து தொடர்ந்து இழப்பை சந்திச்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இது வந்து உள்ளுக்குள்ளே என்ன டேட்டா புள்ளிவரங்கள் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு தெரியக்கூடியது ஒரு 10-12 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது. முதல் விஷயம், ரொம்ப ஸ்டார்கிங்காக ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சங்கதி என்னென்னா, இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பட்ஜெட்லேருந்து வேளாண் துறைக்குன்னு செலவு பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து மிக கேவலமாக சுருங்கி கொண்டே வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து நாங்கள் இல்லாத அளவுக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து போன வாரம் வந்து நான் அந்த டேட்டாவெலாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது 1997 2002, அதாவது 9வது 5ஆண்டு காலகட்டம், அந்த சமயத்தில் இந்த வேளாண் துறைக்கு தான் ஒதுக்கப்பட்ட தொகை அந்த 5 வருஷத்தில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 941,41 கோடி. இந்த செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மொத்த செலவு அந்த 5ஆண்டு காலத்தில் இந்திய அரசு செலவு பண்ண தொகையில் 4 விழுக்காடு மட்டும்தான் இருக்குது அந்த 9 லட்சம் தான். சரி, 4 விழுக்காடு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த 5ஆண்டு திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆன செலவு வந்து 3.8 விழுக்காடு ஆனதில், அது அப்படியே கழுது தெரிஞ்ச கட்டருமான மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2013-14 எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 4% மறுபடியும் அவ்வளோதான் இருக்குது. இது பிஜேபி ஆட்சி வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க, 14-15 மொத்த செலவில் வேளாண் துறைக்குன்னு ஒதுக்குனது 2.3 விழுக்காடு, 2015-16 ஒதுக்குனது வந்து 1.8 விழுக்காடு. அதை விட இன்னும் கேவலம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு அடுத்த வருஷம் எந்த விதமான ரியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, டேட்டா அதுக்கு வரல, வந்ததான் நமக்கு தெரியும். இப்போது 7%லேருந்து 6 ஆகி 5 ஆகி 4 ஆகி 3 ஆகி 2 ஆகி 1 ஆகிடுச்சு. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய பட்ஜெட் வந்து மிக வேகமாக அதிகமாகிட்டு, பட்ஜெட்டுடைய அளவு இவ்வளோ மிக வேகமாக அதிகமாகிட்டு இருக்கு சூழலில், வேளாண் துறைக்கு ஒதுக்கக்கூடிய அலோகேஷன், அதுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நிதி வந்து வருஷா வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்சல்யூட் டேர்ம்ஸில் குறையாது, அதாவது வந்து 1 லட்சம் கோடி இருக்குது 1.5 லட்சம் கோடி ஆகும், ஆனால் மொத்த செலவில் அதனுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து, இதை வந்து நம்ம இதை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நல்ல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். முதல் விஷயம் என்ன, இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 54-55 விழுக்காடு மக்கள் வந்து வேளாண் துறையை தான் நம்பியிருக்கிறாங்க. அதுதான் பெரிய எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய துறையும் அந்த துறை தான். இப்போது
60 65% சதவீத மக்கள் வந்து வேளாண் துறை நம்பியிருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய உற்பத்தி மதிப்பு இருக்குல்ல, அதனுடைய வேளாண் துறையினுடைய பங்கு 16-17% தான். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஆனால் பட்ஜெட் வந்து குறைஞ்சிட்டே வரும்போது இவ்வளோ பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க. 60-65% விழுக்காடு மக்கள் வந்து அவங்களுக்கு உண்டான பணம் ஒதுக்கப்படுறது ரொம்ப ரொம்ப சொற்பம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பெரிய எம்ப்ளாயர், வேலை வாய்ப்பு வழங்கக்கூடியதும் வேளாண் துறை தான். கிட்டத்தட்ட மெயின் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய வேலை செய்பவர்களுடைய 57% விழுக்காடு மக்கள் வந்து ஒன்று கல்டிவேட்டராகவோ அல்லது அக்ரிகல்ச்சர் லேபராகவோ அல்லது விவசாய கூலியாகவோ தொடர்ந்துகிட்டு இருக்காங்க இந்திய நடிகர் நாட்டில். அது மொத்தம் இப்போ எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க, ஒரு 12.5 கோடி கல்டிவேட்டர்ஸ், ஒரு 10.5 கோடி அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் துறையை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை. இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை அதை சார்ந்து இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு இன்க்ரிமெண்டலாவது அதிகமாக்கணும் அவருடைய அலோகேஷனை. அந்த மாதிரி பண்ணாமல் இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, தொடர்ந்து அலோகேஷனை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அது மட்டுமல்ல, இப்போது இங்கே இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, மிகப்பெரும்பான்மையானவர்கள் என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிறு விவசாயி அல்லது குறு விவசாயி. மிகப்பெரும்பான்மையானவர்கள் சிறு விவசாயம் குறு விவசாயமாக இருக்கிறாங்க. அதில் இன்னும் பெரிய சிக்கல் அவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தில் இந்தியாவில் பயிரிடக்கூடிய நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா, அதில் கிட்டத்தட்ட 42-45% விழுக்காடு நிலங்கள் தான் வந்து பாசன வசதி பெற்ற நிலங்கள். பாசன வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, விவசாயத்தினுடைய ஸ்திரத்தன்மை அது வந்து குறைஞ்சி போகும். ஏன்னா இந்த வருஷம் விளையும், அடுத்த வருஷம் விளையாது, அதுக்கு அடுத்த வருஷம் விளையாது, அது மாதிரி அதில் நிறைய வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரிஸ்க்னு சொல்கிறோம்ல, அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாகிடும். இரிகேஷன் போதுமான இல்லாத போகும். இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, அதை அதிகமாகி கொடுக்குறதுக்கு போதுமான அளவு பணம் செலவு பண்ண முடியாது, செலவு பண்ணுறதும் இல்லை. அது மாதிரி செலவு பண்ணாதனால என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, விவசாயி தன்னுடைய சொந்த முயற்சியில் கடனை வாங்கியோ அடகு வச்சோ எதையோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுறான் கேட்டிங்கனாக்கா, போர் போட்டு தான் விவசாயத்தை பண்ண மாட்டேன். அது மாதிரி போர் போட்டு விவசாயம் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா, நீர்ப்பாசனம் பெற்றுள்ள நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, மிகப்பெரிய சோர்ஸ் நீர்ப்பாசனம் பெறுவதற்கு எங்கேருந்து தண்ணி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அதிகமான அளவில் நிலப்பரப்பு வந்து போர்வெல்லேருந்து எடுத்துக்கூடிய தண்ணியில் தான் விவசாயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கால்வாய் வருது. ஆக மொத்தம் இந்த அரசு இத்தனை வருஷத்தில் விடுதலை கட்டு இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகு கூட இவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாக்கப்பட்ட அளவில் விவசாயம் நடைபெறதுக்கு தேவையான தண்ணியை அவங்களால கொடுக்க முடியல. அந்த தண்ணியை கொடுக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ரிஸ்க், அவங்க எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாயிருக்கு. அது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. தற்கொலைக்கு இது ஒரு முக்கியமான காரணம், விவசாய கடன் சுமை ஏறுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்போது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயத்துக்கு வந்து இவங்க போதுமான அளவில் இன்வெஸ்ட் பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல் திரள் எப்படின்னா, விவசாயம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், டேமாக கட்டணும் அல்லது வந்து வாய்க்காலை கட்டணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செலவு பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு செலவு பண்ணணும், ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணணும், அது மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அரசு செய்ய வேண்டியது. இது வந்து தனியார் செய்ய முடியாது, அது அரசு செய்ய வேண்டியது. அவனுடைய பொறுப்புகளை அவர்கள் குறைத்து கொண்டு அதை வந்து அவங்க தட்டி கழிக்கிறதுனால கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதில், இந்தியன் அக்ரிகல்ச்சரில். இப்போது கடைசியாக இருக்கிற இது வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேட்டா, யூனியன் கவர்மெண்ட்டோட டேட்டா, அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் எ கிளான்ஸ் 2014-15 எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன இருக்கு, 2004-05 அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, 2014-15 இந்த 10 வருஷத்தில் நாட்டில் உருவான முதல் திரட்சிகள், அதாவது கேபிட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோ நடந்திருக்குதோ அதில் அக்ரிகல்ச்சருடைய பங்கு அப்படிங்கிறது 7-8 விழுக்காடு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் 2004-05 பிறகு இந்த 2008-09 வரைக்கும் அரசு மூலம் ஏற்பட்ட முதல் திரட்சி அப்படிங்கிறது, தனியார் மூலம் ஏற்பட்ட முதல் திரட்சி, தனியார்னாக்கா விவசாயியை தானே போட்டு முதல் போட்டு பம்ப் செட் உருவாக்குறதோ எதை பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணுறான்ல, அதை விட ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு வந்து என்ன ஆயிருக்கும் கேட்டிங்கனாக்கா, 7-8 விழுக்காடுங்கிற இந்த முதல் திரட்சி, அரசாங்கத்தோட முதல் திரட்சி அப்படிங்கிறது 4-5 விழுக்காடாக இன்னும் குறைஞ்சி போச்சு. ஆக இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க குறைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மூலதனமே மூலதன செலவே இல்லை. மூலதன செலவு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் விவசாயத்தில், விவசாயம் வந்து லாபகரமாக அவங்களால நடத்த முடியாது. லாபகரமாக நடத்த முடியாத போது விவசாயம் லாபகரமாக நடக்க முடியல அப்படின்னு போது அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்துக்கு எவனால் விலை விலையை நிலத்தை கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் நம்மளாலும் என்ன எப்படி அதை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் காரன் வந்துட்டான், ரியல் எஸ்டேட் காரன் வந்துட்டான். இதுக்கு ரியல் எஸ்டேட் வந்து வில்லன் கிடையாது, வில்லன் யார், அரசு தான் பெரிய வில்லன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் செலவு பண்ண வேண்டிய பொறுப்பை அவன் தட்டி கழிக்கிறதுனால கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்க மாட்டேங்குது. கேபிட்டல் ஃபார்மேஷன் இல்லாததுனால அவனால் விவசாயத்தை லாபகரமாக நடத்த முடியல. அது மட்டும்தான் காரணமா?
விவசாயி வந்து முதல் இல்லாதனால தான் அவனால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதனால தான் அவனால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், அப்போ அக்ரிகல்ச்சர் கிரெடிட்னு ஒன்று இருக்கேன். ஆமாம் இருக்குதான், அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டு கொடுக்கணும். இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டரை டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பண்ணுறவன் ஒரு பகுதி, அது இல்லாமல் கிராமப்புறத்தில் இருக்கிறவன் எவெல்லாம் கடன் வாங்கினா அவெல்லாம் விவசாய கடனை சேர்த்து இப்போ கணக்கு கொடுக்கணும். அந்த ஒதுக்கப்பட்ட தொகையும் அவங்களுக்கு தான் போய் சேருது பெருமளவில். அந்த மாதிரி போய் சேரும்போது என்ன அப்படின்னா, யார் வந்து ஜென்யூனான விவசாயி அவனுக்கு பணம் போய் கிடைக்க மாட்டேங்குது. இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கும் மொத்தம் அவனுடைய கடன் சுமையை எடுத்து பார்த்தோம்னா, விவசாயியோட கடன் சுமை அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா, 60-65 விழுக்காடு கடன் வந்து அவன் தனிநபர்த்த மிகப்பெரிய வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கான். 3-4 அந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி அவன் செலவு பண்ணும்பொழுது அவனால் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடனை திரும்ப செலுத்துறதுலையும் சிக்கல் இருக்கு, அதே சமயத்தில் கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது. அதனால தான் வந்து எனக்கு கடனை வந்து ரத்து பண்ண அப்படின்னு சொல்றது. கடனை ரத்து பண்ணும்போது இவங்க கடன் பண்ற ரத்து பண்ணக்கூடிய கடன் எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் கிரெடிட்ஸ் தான். தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக வாங்கிக்கக்கூடிய கடனை வந்து அதை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் மிகப்பெரிய காம்பனண்ட், மிகப்பெரிய சுமை வந்து அதுதான். அது வந்து நம்ம யாரும் பேசுறதும் இல்லை, அது அரசு அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. இவங்க சொல்றதெல்லாம் வந்து ரத்து பண்ணோம்னு சொன்னா கூட, மாநில அரசு ரத்து பண்ணோம்னு சொன்னா கூட, அது வந்து இன்ஸ்டிடியூஷன் கிரெடிட்ஸ் மட்டும்தான் அவங்க ரத்து பண்ணுறாங்க. சரி, அது ஒரு பக்கம். அப்போது ஒரு பக்கம் அரசனுடைய முதலீடுல, இன்னொரு பக்கம் முதல் திரட்சியும் இல்லை. அப்போ வேளாண் துறை என்னதான் முடங்கி போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டால், அவுட் புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு தானிய உற்பத்தி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஆனால் உணவு தானிய உற்பத்தி அதிகமாகும் அதே சமயத்தில் எவ்வளவு நிலப்பரப்பில் சாகுபடி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பரப்பளவு குறைஞ்சிட்டே வருது. பரப்பளவு குறைஞ்சிட்டே இருக்கும்போது உற்பத்தி எப்படி அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குது. உற்பத்தி திறன் அதிகமானதான் இந்த அதிகமான அளவில் விவசாயியால் உற்பத்தி செஞ்சு நாட்டுக்கு கொடுக்க முடியுது. ஆனால் இந்த விளைவிச்ச பொருள், அதனால் விவசாயிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னு வச்சுக்கலாம், அவனுக்கு அந்த பலன் போய் சேரலை. ஏன் சேரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவன் உபயோகப்படுத்தக்கூடிய இடுபொருள்கள்னு சொல்கிறோம்ல, அந்த இடுபொருள்களுடைய விலை வந்து தொடர்ந்து அதிகமாக இருக்கிட்டே இருக்கு. ஆனால் அவனுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய, அவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு தகுந்த விலை கிடைக்க மாட்டேங்குது. மார்க்கெட்டில் தகுந்த விலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் விலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது இந்த வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணல, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், அதை வந்து ஒழுங்காக பண்ண வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா விவசாயிக்கு சரியான விலை கிடைச்சிரும் அப்படின்னு இவங்க நம்மளை திரும்ப திரும்ப அந்த ஆர்குமெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறான், இ மார்க்கெட் கொண்டு வருவோம். இந்த பட்ஜெட்டை கடந்த 3-4 பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், இ மார்க்கெட் இவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் ஒரு நகர்ப்புறத்தில் நாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேயே மார்க்கெட் வந்து எவ்வளோ கேவலமாக ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டிலாம் போடுறான். அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருந்தால் கூட இவங்க வந்து தொடர்ந்து மார்க்கெட்டை வந்து தன்மயப்படுத்துறதும் அதுலேருந்து பெரும் கொள்ளை அடிப்பதுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஒரு 12 விவசாயி 13 விவசாயி இருக்கிற இடத்துல இ மார்க்கெட் கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்திடுவோம் அப்படிங்கிறது வந்து தற்போதைக்கு இந்த நிலவரத்தில் நம்முடைய கவனம் குவியாமல் இருப்பதற்கு அவர்கள் கையெழும் தந்திரமாக தான் எனக்கு தெரியுதே தவிர, இது இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வாக எனக்கு அது தெரியல. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அவனுக்கு வந்து இந்த பொருளுக்கு உண்டான சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அது ஒரே ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம்னாக்க, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், அதாவது விவசாயத்துக்கும் மற்ற விவசாயம் அல்லாத துறைக்கும் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், எந்த விகிதத்தில் அவன் விவசாயி தன்னுடைய பொருளை விற்கிறான், எந்த விகிதத்தில் அந்த பொருளை மற்ற பொருளை வாங்குறான் அப்படிங்கிற ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அவர்களுக்கு வந்து சரியான நஷ்டம் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வருது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்சியஸாகவே வேண்டுமென்றே விவசாயிகளுக்கு வந்து இந்த போதுமான அளவுக்கு பணம் போகாத அளவுக்கு தான் விலைகள் நிச்சயிக்கப்படுகின்றன, நிர்ணயிக்கப்படுகின்றன. அது எப்படி நம்ம அவளை தீர்மானமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு உண்டான பொருள்கள், எல்லா விவசாய பொருளுக்கும் இல்லை, அதாவது ஒரு 7-8 பொருள்களுக்காவது என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது, குறைந்தபட்ச ஆதரவு விலை. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, அவங்க தான் வந்து ஒரு ஃபார்முலாம் வச்சு சயின்டிஃபிக்காக பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான செலவு என்ன அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறதுல வந்து நிறைய திருட்டுகள் நடக்குது. எப்படி திருட்டுகள் நடக்குது, விவசாயி இப்போ நான் சொன்ன மாதிரி கடன் வாங்கும்பொழுது 60-70% தனிநபர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவன் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து பேங்க் கிரெடிட் கொடுக்கும்போது கன்செஷனில் கொடுக்குறோன்ட்டு அந்த ரேட்டு, எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கிறது, அதுதான் வந்து காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணும்போது அந்த கணக்கு மட்டும் தான் கணக்கில் எடுத்துவாங்க. இவன் 3 வட்டிக்கு 4 வட்டிக்கு வாங்கினதுலாம் கணக்கு கிடையாது, அவன் 3% வட்டிக்கு கணக்கு போட்டு இதுதான் அவன் காஸ்ட்னு நம்ம சொல்கிறது. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய நாட்டில்
விவசாயத்துக்கு ஆகக்கூடிய செலவு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ பஞ்சாபில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அவனுக்கு வந்து செலவு குறைச்சலாமல் அவுட்புட் கூடாமல் இருக்கும். இப்போ நமக்கு எடுத்து பார்த்தோம்னாக்கா செலவு கூடுதலாக அவுட்புட் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது ஈல்டையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணணும். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ செலவாக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஈல்டு வந்துச்சுனாக்கா காஸ்ட் குறையும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்கத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி ஒரு ஆவரேஜ் நம்பரை சொல்கிறோம். அந்த ஆவரேஜ் நம்பர் சொல்லும்பொழுது பல மாநிலங்களுக்கு வந்து அது கட்டுப்படி ஆகிறது கிடையாது போய் நிற்கிது. ஒன்று அது ஒரு திருட்டுத்தனம். இன்னொரு திருட்டுத்தனம் என்ன அப்படின்னா இப்போ பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா எம்எஸ்பி வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து அவருடைய எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு மேலே 50 விழுக்காடு நாங்கள் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது. என்ன செலவை கணக்கில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் அவுட் காஸ்ட்னு சொல்கிறது. விவசாயம் பண்ணும்போது அவன் பாக்கெட்லேருந்து என்னென்னதுக்கெலாம் செலவு பண்ணுறானோ அந்த காஸ்ட்டு ப்ளஸ் அவன் ஃபேமிலி லேபர் அவனுடைய தன்னுடைய குடும்ப உழைப்பு அது செலுத்திருந்தான்னா அதுக்கு உண்டான விலை அது ரெண்டையும் கணக்கு பண்ணி இதுதான் அவனுக்கு காஸ்ட்டு அதுக்கு மேலே 50% நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவன் சொல்லியிருக்கக்கூடிய விலை ஏற்கனவே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க யூபிஏ கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணது அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது அதெல்லாம் விட இவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சொற்பம். ஆனால் இதுதான் வந்து வரக்கூடிய தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக அவங்க முன்வைக்க போகிறாங்க. ஆனால் இவங்க எலெக்ஷனில் நிற்கும் பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படிதே வந்து நாங்கள் வந்து காஸ்ட்டுக்கு மேலே 50 விழுக்காடு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே அவங்க சொன்னது. ஊருக்கு மோடி போய் ஊருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பேசிட்டு தான் வந்தார் இந்த மாதிரி நான் 50% கூட கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் விசாரணைக்கு வந்த பொழுது கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் போய் இதே கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்களால் அந்த வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தோம். இப்படியே 3 வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கொடுக்காம வச்சுருந்துட்டு இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதில் ஒன்றும் பிரமாதமான ஒரு சங்கதி இல்லை. அது விவசாயி எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு கட்டுப்படியான வேலை இது வரலேருந்து வராது அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. அப்போது அது ஒரு ப்ராட் நடந்துச்சு. அடுத்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு பெரிய கேவலமான விஷயம் இந்த கிராப் இன்சூரன்ஸ். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா இந்த மேஜர் ப்ரோக்ராம்ஸ் இவங்க முன்னாடி வைக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது ஒன்று இந்த கிராப் இன்சூரன்ஸ் நாங்கள் இத்தனை விவசாயிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளோ பணத்தை அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம். உண்மைதான் பணத்தை கூட தான் செலவு பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ் வந்து முன்னாடி இருந்த அலோகேஷன் வந்து ஒரு 2500 கோடியிலேருந்து 3000 கோடி தான் இருந்துட்டு இருந்தது முன்னாடிலாம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்துக்கு முதல் வருஷத்துலேருந்து அதை 10000 கோடி ஆக்கி 18000 கோடி ஆக்கி போன வருஷம் வந்து 17500 கோடி ஆக்கிட்டாங்க. சரி 17500 கோடி வருஷம் செலவு பண்ணுறதுனால விவசாயிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம்னு சொன்னாங்க. சுத்தமாக இல்லை. நேற்று முதல் ஹிந்து தமிழ் ஹிந்துல ஒரு இது வந்துருக்குது. அது இல்லாமல் நிறையா இங்கிலீஷ் டெய்லியும் வந்தது அந்த ஐட்டம். இது என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேயே ஒத்துக்கிறான். என்ன ஒத்துக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17500 கோடியில் பே அவுட் பண்ணது அதாவது கொடுத்தது விவசாயிக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்து திருப்பி கொடுத்தது கவரேஜ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2000 கோடி கூட கிடையாது. 15000 கோடி கம்பெனிஸ் வந்து பாக்கெட்டில் போட்டுவே இருக்கு. இந்த கம்பெனிஸ் என்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடத்தக்கூடிய இன்சூரன்ஸ் கிராப் இன்சூரன்ஸ் நடத்தக்கூடிய கம்பெனிஸில் ரெண்டு தான் இப்போ ரெண்டாவது ஒன்றா தான் இப்போ பப்ளிக் செக்டர் கம்பெனி. மீதி அவ்வளோ என்னது ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் ரிலையன்ஸ் இருப்பான் HDFC இருப்பான் ICICI இருப்பான் எல்லாம் இருக்காங்க. அவ்வளோ 17000 கோடி அவன் டார்கெட் பண்ணிட்டு போயிருக்கான். இது வருஷம் போன வருஷம் 15000 கோடி இந்த வருஷம் 17000 கோடி. அப்போ இதுலேருந்து யாருக்கு பயன்? கிராப் இன்சூரன்ஸுங்கிற பேர் பட்ஜெட் ஹெட்டு வந்து என்ன விவசாயிங்கிற ஹெட்டு. ஆனால் பயன்பெறது 7 கம்பெனியும் 10 கம்பெனியும் 11 கம்பெனி. மற்ற விவசாயிகளுக்கெல்லாம் ஒன்றும் போய் சேரல. இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா சரி பண்ணுறதுக்கு உண்டான மெக்கானிசம் எதையுமே இவங்க உருவாக்கலாம். எப்படி உருவாக்கல அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த இன்சூரன்ஸை பே அவுட் பண்ணணும் கரெக்டான டைத்தில் பே அவுட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா காஸ்ட் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணணும். ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் 4 இடத்துல பண்ண சொல்கிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதுக்குண்டான ஆட்கள் கிடையாது. அது நீங்கள் நேரத்தில் பண்ணி அதுக்குண்டான ரிசல்ட்டை நீங்கள் வந்து அதை ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அதை கம்பெனிக்காரன் ஒத்துக்கிட்டா அவன் காசு கொடுப்பான். ஆனால் காஸ்ட் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு பிளாக்குக்கு ஒரு ஆள் இருப்பான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர். அவன் தான் கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஒரு பிளாக்கில் எத்தனை வில்லேஜ் இருக்கும் அத்தனை வில்லேஜில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அத்தனை சர்வே பண்ணி முடிக்க முடியுமா அத்தனை கிராப்புக்கு அப்படின்னு கேட்டால் இட்ஸ் இம்பாசிபிள். அது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. யாருக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி என்னாச்சு எனக்கு என்ன சொல்லுவாங்க ரிசல்ட் வரல நான் இன்னும் கொடுக்க மாட்டேன் மா அவ்வளோ தான் முடிஞ்சுச்சோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஆள் போய் அதை சர்வே பண்ணுறா அதுக்கு ஒரு சின்ன ஒரு டீம் வச்சுருக்கிறானே டெம்பரரி ஸ்டாஃப் போட்டு வச்சுருக்கிறான். சரி ஸ்டேக் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டேக் வந்து ஒரு கிராமத்தில் பயிர் வந்து போகிற அளவுக்கு விலை இல்லைன்னு சொல்லி அவன் சர்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார வந்து 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்க முடியும் அந்த வில்லேஜுக்கு. அதை விட அவனுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த டீமில் இருக்கிறவனுக்கு ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தான்னு வச்சுங்க கதை முடிஞ்சது அவ்வளோதான். எல்லாம் நல்லா அடைஞ்சு நான் எழுதி வச்சுருக்குறான் ரிப்போர்ட்டை.
இப்படிதான் அவனுக்கு காசு பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க வந்து சும்மா சொல்லிட்டே இருக்காங்க, என்னென்ன நாங்கள் இன்சூரன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ பணத்தை அலோகேட் பண்ணிட்டோம், இது செலவு பண்ணிட்டோம். இதுதான் எம்எஸ்பியில் அது மாதிரி நடக்குதுன்னா கிராப் இன்சூரன்ஸும் இந்த மாதிரி நடக்குது. அப்போ இது எல்லாமே சேர்ந்து என்ன நடக்குது, என்ன என்னத்தில் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிக்கு வந்து என்ன பண்ணுறது, எங்கே போய் எதை பேசுறது, எங்கே யார்கிட்ட என்ன கேட்கறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன இம்மீடியட்டாக பிரத்யட்சமாக அவனுக்கு தெரியறது, கடன் ஏறி போனது, அதனால கடனை எனக்கு ரத்து பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறான். கடன் ஏன் அவனுக்கு ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு வருஷம் அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், ஏற்கனவே நீ சேர்த்து வச்சிருந்த பணத்தை செலவு பண்ணலாம். ரெண்டாவது வருஷம் கிடைக்கலன்னா நகை அடகு வைக்கலாம், மூணாவது வருஷம் நிலத்தை அடகு வைக்கலாம், நாலாவது வருஷம் வச்சு என்ன பண்ணுறது. இப்படி கடன் ஏறி 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 கடனை இப்போ அவன் ரத்து பண்ணுன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்க வேண்டிய விலையை பத்து வருஷமாக கொடுக்காததுனால அவனுக்கு கடன் ஏறி இருக்கு. ஆனால் பெரிய பிரகஸ்பதியெல்லாம் இருக்கான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் ரத்து பண்ணுறது வந்து ஒரு மோசமான முடிவு, ஒரு பேட் கல்ச்சர். கடன் ரத்து பண்ணுறது பேட் கல்ச்சர்னா நீ ஒழுங்கான விலையை கொடுத்துட்டே இருக்கணும், வருஷம் வருஷம் கொடுக்காம அவனை கடனை ஏற விட்டுட்டு இப்போ அவன் கடன் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லும்போது இதெல்லாம் நீ வந்து சரியில்லைன்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு நியாயம் தெரியல. இப்போ இதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்குது. இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் இப்போ வந்து டாக்டர் வந்து அவங்களுடைய ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு மாபெரும் பேரணியை வந்து மகாராஷ்டிரம் நடத்திருக்காங்க. இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் எதிரொலிக்க பண்ணோம். இப்போ நேற்று வந்து டெல்லியில் ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்ருக்கு, ஒரு மாநாடு மாதிரி நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கல்களெல்லாம் வலியுறுத்தி எங்களுக்கு இதுலேருந்து தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு தீர்வு அவர்கள் கொடுப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுற இந்த மேனிபுலேஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது இவனுக்கு ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த டேட்டா எடுத்தீங்கனாலும் மேனிபுலேஷன் தான், எந்த டேட்டா எடுத்தீங்கனாலும் மேனிபுலேஷன். இப்போ நம்ம வந்து நீ சொன்ன அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலைன்னு வச்சிங்கன்னு இது வரைக்கும் நாங்களும் 30-40 வருஷமாக எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு டேட்டா கொண்டு வந்து காட்டுறான் எங்கள்கிட்ட. இப்போ என்ன அது இபிஎஃப் டேட்டா வச்சு இந்த மாதிரி இவ்வளோ பேர் அதிகமாக இருக்காங்க, நேற்று கூட பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கேன். சரி, உங்கள்கிட்ட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அந்த அரவிந்த் சுப்ரமணி என்ன சொல்லிட்டு போகிறான், ஏன் என்எஸ்எஸ்ஓ டேட்டா அடுத்த வருஷம் பண்ண போகிறா, அது பண்ணியா உங்கள் என்எஸ்எஸ்ஓ டேட்டா வந்து இந்த வருஷம் கலெக்ட் பண்ணக்கூடாதா, இந்த வருஷம் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண வண்ட வளம் தண்டவாளம் ஆகிடும், அதனால் பண்ண மாட்டாங்க. அடுத்த தடவை அடுத்த வருஷம் வரும்போது எலெக்ஷன் அதுக்குள்ளே முடிஞ்சிடும், அப்போ வரும்போது கத்திக்கிட்டு இருக்காங்க, நாலு பேர் நம்ம மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான், அவ்வளோதான் நான் அதை பற்றி ஒன்று கவலை. இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் மேனிபுலேட் பண்ணுறாங்க. ஆக இப்போ எப்படி போயிட்டுருக்கு நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அராஜகத்தினுடைய உச்சம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை வந்து என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கறது மட்டும் இல்லை, இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய ஏற்கனவே இருந்த தரவுகளை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்கவாத முடிவு போடுறோம். அந்த மாதிரி ஆகிட்டு நிலவரம். சரி, இதோட என்னுடைய தலைமை உரையை முடித்துக்கொண்டு டாக்டர் அவர்களை பேசுமாறு பேசுவாங்க.